செட்டை நம்ம பார்க்க போகிறது விஷாரத் பூர்வத்தில் வரக்கூடியது. ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பேப்பர் ஒன்னில் 15 மார்க்ஸ்க்கு வரும். ஸோ இது என்ன அப்படின்னா கோட்டர் அவர் குடீர். ஸோ இது அந்த குடிசையும் அந்த குருவி கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் கோட்டர் அவர் குடீர், குருவி கூடும் அந்த குடிசையும். இதை எழுதினவர் யாருன்னா சியாராம் ஷரண் குப்த. ஸோ இந்த கதையை பற்றி தான் இந்த பயன்பாடில் பார்க்க போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறவங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் இது ரிலேட்டடாக எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பிரஸ்தாவனா என்ன அப்படின்னா கஹானி தத்துவம் கோ லேக்கர் வித்வானவுமே மதபேதகை, அதாவது எந்த ஒரு கதைகளையும் கொண்டு செல்வதிலையும் அந்த வித்வானவுமே யார் அந்த எழுத்தாளர்கள் இருக்காங்களே அவங்கக்கிட்ட மதபேதனா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கம்பல்சரி ஷோராக இருக்கும். யஹாங் பகுமானிய தத்துவங்கே ஆதார்பர், இந்த வேல்யூபிளான அந்த தத்துவங்களை சம்மந்தமாக கோட்டர் அவர் கூடிய கஹானிக்கும் ஆலோசனை கீச்சார்த்திகே. ஸோ அது மூலமாக என்ன பண்ணுறாங்க அந்த பிரின்சிபல்ஸ் மூலமாக அந்த கோட்டர் அவர் கூடின்ற கதையை மூலமாக நமக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஆலோசனை கீச்சார்த்திகே என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் லேக்கர் பரீட்சை என்னென்னு பார்த்தோம்னா கோட்டர் அவர் கூடிய நாம கஹானி ஸ்ரீ ஷாரம் சியாராம் ஷரண் குப்துஜிக்கு கஹானி. ஸோ இது இவருடைய கதை. உன்கி ரச்சனாவும் அவருடைய படைப்புகளில் காந்திவாத்கி சாவு மல்த்திகை, காந்திவாதுனா அந்த அமைதி அமைதியின் அடையாளம் காந்திவாதியினுடைய சாப்னா நிழல் வந்து இருக்குது, அதில் அவரோட ஷேடோ அதில் இருக்குது. உன்கி கஹானியம் வேதனா அவர் கருணாசே சனிகை. ஸோ அவரோட கதைகள் எல்லாமே மோஸ்ட்லி அந்த வாழ்க்கையில் நடக்கிற வேதனைகளையும் அது சம்மந்தமான இரக்கத்தையும் இதில் வந்து காமிப்பாராம். ஷீஷக் அப்படின்னா டைட்டில். ஸோ எதுக்கு இந்த டைட்டில் வச்சுருக்காங்க, கோட்டர்மை மிருகனே வாழே சிடியாக்கோ. ஸோ அதாவது கோட்டர்னது அந்த நெஸ்ட்டு இந்த கூட்டில் வசிக்கின்ற அந்த பறவைக்கு குட்டீர்மே மார்க்க தர்ஷன் மெல்தாக. குட்டீர்னானது ஒரு குடிசையில் இருக்கிற ஒரு குடிசிற்கு ஒருத்தன் மூலமாக அவருக்கு மார்க்க தர்ஷன ஞான உதயம் வந்து கிடச்சிதான் அந்த பறவைக்கு. கோட்டர் அவர் குட்டீர் தோனோக்கி பரிஸ்திதி ஏக் சைசி ஹீதே, அதாவது கோட்டர் அவர் குட்டீர் தோனோக்கி பரிஸ்தினா இது ரெண்டுத்தோடைய சுச்சுவேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கான். ஏக் சைசினா ஒரே மாதிரி இருக்குது. ஈஸ் தரக் ஈஸ் கஹானிக்கே, இந்த மாதிரி இந்த கதையில் இந்த கதைக்காக கோட்டர் அவர் குடீர் உச்சித் அவர் உத்தம சீஷக்கே. அதனால் இந்த டைட்டில் வந்து கரெக்டாகவும் இருக்கும் பெஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த டைட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு குடிசையும் ஒரு கூடு இது ரெண்டுத்தையும் வச்சு சொல்லியிருக்காங்க. கஹானிக்கா சரக்ஷனா ஹிந்தி சாகித்யமே சாத்தக் நாமக் பக்ஷிக்கு பாரமையும் பத்தையகையாக. ஸோ அந்த ஹிந்தி இலக்கியத்தில் சாத்தக் அப்படின்ற பெயருடைய ஒரு பறவையை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. ஐசா கஹ ஜாத்தா ஹைகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சாத்தக் காலே மேகோம் கே, அந்த சாதக் என்ற பறவை காலேன்னு அந்த கரு மேகத்துக்கு அந்த உள்ளே அப்படியே சோங்சிறக்கு தன்னோட மூக்கை நுழைச்சி மூக்கை உள்ளே நுழைச்சி பானி பீட்டாகை தண்ணி குடிக்குமா. பூமி பர் வகனே வாழை பாணி நகி பீதாது, அந்த ஒன்ஸ் அந்த தண்ணி அந்த மேகத்துலேருந்து வர தண்ணி பூமியில் விழுந்துடுச்சுன்னா பாணி நகி பீதா அந்த தண்ணியை அது குடிக்காதான். ஸோ அதுடைய நேச்சர் என்னென்னா அந்த மேகத்துலேருந்து அந்த தண்ணி வெளியே வரதுக்குள்ளே அது குடிச்சிருமா. தண்ணி ஒன்ஸ் வெளியே வந்துச்சுன்னா அந்த தண்ணி அது குடிக்காது, அதுதான் அதனுடைய நேச்சரான். ஏக் பார் ஒரு டைம் கயி தினம்சே, ரொம்ப நாளாக பாணி நகி பரசாத்தா, தண்ணி வந்து மழை வந்து வரவே இல்லை. ஏக் பேடுக்கி கோட்டர் மேம், ஒரு மரத்தினுடைய கூட்டில் தூ சாத்தக் பைட்டியத்தே, ரெண்டு சாதக பறவைகள் உட்கார்ந்துட்டு இருந்துச்சான். ஏ ஒன்று வந்து ஏப்பா புத்தா, ஒன்று அப்பா அவர் தூஸ்ரா, இன்னொன்று வந்து உஸ்கா பேட்டா அதனுடைய ஒரு குட்டி அதனுடைய குட்டி. பியாஸ்கே மாறே தோனும் வரேஷாந்தே, அதாவது தாகத்தினால பியாஸ்கே மாறே அந்த தாகத்தினால ரெண்டும் வந்து ஒரே குழப்பமாக இருக்கையோ, இன்னும் மழை வரலையே நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்போது பேட்டா போலாக்கி, அப்போ அந்த குட்டி அந்த குட்டி பறவை சொல்லுதான் மைன் காலே பாதல்கா இந்துஜார் நகிகர் சக்தா, நான் அந்த கரு மேகத்துக்காக என்ன பண்ண மாட்டேன் இன்சார் நகிகர் சக்தா, அதுக்காக நான் வெயிட் பண்ண மாட்டேன், எனக்கு பொறுமையாக இருக்க முடியாது. இன்சார் நகிகர் சக்தா, என்னால் வெயிட் பண்ண முடியாது. மைன் நான் கஹிங் சாக்கர், எங்கேயாச்சும் போய் பானி பிவுங்க தண்ணி குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். பாபு போலாக்கி, அப்போ அப்பா பறவை சொல்லுகிறது சொல்லுதான், ஹம்கோ எனக்கு அப்பனை ஜாதிக்கா கௌரவ ரக்னாகே, எனக்கு என்னுடைய ஜாதி என்னுடைய கௌரவம் ரொம்ப முக்கியம், என்னுடைய இனத்தினுடைய கௌரவம் ரொம்ப முக்கியம். கணஷ்யாம் ஜல்திஹி தாயேகா தோடா இந்துஜார் கரோ, அது என்ன சொல்லுது தனுஷாம் ஜல்திஹி சாயேகா, சீக்கிரமே மழை வரும் ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லுது அந்த சின்ன பறவைக்கிட்ட. ஆனால் பேட்டா போலாக்கி என்ன அந்த குட்டி பறவை சொல்லுது மைன் கங்காக்கா பாணி பீனே ஜாரகாகும், இல்லை நான் என்னால் வெயிட் பண்ண முடியாது, நான் கங்கையில் இருக்கிற தண்ணியை போய் குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லித்தான்.
அப்போது ஐசா கஹர் அந்த மாதிரி சொல்லிட்டு வகை சாத்தக் உட்னிலகா அந்த சாத்தக்கு பிறகு அந்த குட்டி பறவை பறந்து போயிடுச்சான். விட்டுட்டே விட்டுட்டு தக்கு கர் பறந்து பறந்து டயர்டாகி வகை சாத்தக் அந்த பறவை இது பேடு பர் பைட்டா ஒரு மரத்து மேலே உட்காந்துருச்சான். உஸ் பேடுக்கே நீச்சி அந்த மரத்துக்கு கீழே புத்தன் நாமக் விருத்த லேட்டா தா புத்தன்ற பேருடைய ஒரு வயசான ஒருத்தர் இருந்தாராம். உசே பக்ஷகாத்க ரோகத்தை அவருக்கு வந்து அந்த பேரலைசிஸ் வந்துருச்சான். பேரலைசிஸ்னால் கை கால் வந்து தூக்க முடியாத ஒரு வியாதி, ரோகனா டிசீஸ். அந்த பக்ஷகாத் அப்படின்னா அந்த கை கால் வர கை கால் தூக்க முடியாத ஒரு வியாதியில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாராம். வக ஹெல்பி நகி சக்தாத்தா அவரோட உடம்பு கூட அசைக்க முடியல, தன்னுடைய கை கால் எதையுமே அசைக்க முடியாமல் இருந்தாராம். ஹெல்பி நகி சக்தா தன்னோட எதுவுமே அசைக்க முடியாமல் இருந்தாராம். வக அத்தியந்த் கரீபிதா அவர் ரொம்ப ரொம்ப வெரி புவர், அவர் ரொம்ப ஏழையாக. அவர் வக அப்பனே பேட்டி அவர் தன்னோட பையன் கோகுல் கே தன்னோட பையன் கோகுல் கே சஹாரே ஜி ரஹாதா தன்னுடைய பையன் கோகுலோட உதவியில் தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. உஸ்கி குட்டி சமீபிஹிதி அவரோட குடிசையும் அங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது. பேட்டா கோகுல் தேர்சே லவுட்டா அந்த பையன் வந்து வேலைக்கு போயிட்டு ரொம்ப நேரம் கழித்து வீட்டுக்கு திரும்பி வரான். வக அப்பனே பாபுசை போலாக்கி அப்போ தன் பைய தன்னோட அப்பா கிட்ட சொல்கிறான், ஆஜ் ஹம்னே இன்றைக்கி எனக்கு நௌக்கரிக்கு மக்கர் மௌஸ் மஜ்தூரி நஹிமிலி எனக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு வேலையும் ஹம்னே நௌக்கரிக்கு என்னோட வேலைக்கு ஒரு வேலையும் இன்றைக்கி நஹிமில்தி எதுவுமே கிடைக்கல, எந்த ஒரு கூலியும் கிடைக்கல. ராஸ்தே மே ருப்பையும் சே வரா வடுவா மிலா, ஆனால் வர வழியில் ருப்பையும் சே வரா நிறைய காசு இருக்கிற ஒரு வடுவா ஒரு பர்ஸ் வந்து கிடச்சிது. அதாவது மேலே என்ன சொல்லுன்னா, ஆஜ் ஹம்னே நவுக்கு ஹம்னே நௌக்கரிக்கு எனக்கு அந்த வேலை செஞ்சேன் இன்றைக்கி, ஆனால் அதுக்கான சரியான கூலி எனக்கு எதுவுமே கிடைக்கல. வர வழியில் நிறைய காசு இருந்த ஒரு பர்ஸு கிடச்சிது. ஆனால் மைனே படுயேக்கே நான் அந்த பர்ஸை மாலிக்குக்கோ அது அது அதுக்கான உரிமையாளர்கிட்ட அந்த பர்ஸுடைய சொந்தக்காரர்கிட்ட படுவா வாபஸ்கியா அந்த பர்ஸை திருப்பி கொடுத்துட்டேன். உஸ்னே மூச்சே டூ ருப்பையே தீயே, அப்போ அது அவர் நான் அதை திருப்பி கொடுத்துட்டேன் அந்த பர்ஸு கொடுத்துட்டேன்றதுக்காக எனக்கு 2 ருபீஸை டூ ருப்பே 2 ரூபா தீயே கொடுத்தாரு மக்கர். ஆனால் மைனே நான் வே ருப்பையே அந்த காசு நகிலியே நான் அதை வாங்கிக்கல. ஈஸ்வர் புத்தன்னே கஹாக்கி, ஸோ இதை கேட்டவுடனே அவருடைய அப்பா புத்தன் என்ன சொல்கிறார்னா, தும்னி டீக்கு கியா நீ சரியாக தான் செஞ்சுருக்க, ஹம் தோ தின் பூக்கே ரஹனே சே மர் நகி ஜாயங்கே, நாம் 2 நாள் பட்டினியாக இருந்தால் மர் நகி ஜாயங்க ஒன்றும் இறந்து போயிட மாட்டோம், மாங்குக்கர் கானேசே ஆனால் பிச்சை எடுத்து சாப்பிட்டா ஹமார சம்மா நம்மளுடைய மரியாதை விட்டு ஜாயேகே மண்ணோட மண்ணாயிரும். எஹ சப் இது எல்லாத்தையும் அந்த மரத்து மேலே உட்காந்துருக்க சாத்த குத்துற அந்த சாதக பறவை என்ன பண்ணுது, சுன்ற ஹாத்தா கேட்டுக்கிட்டு இருக்கா மரத்தில் உட்காந்து. அப்போ வக கங்கா பாணி பீனே பீனேக்கா இராத்தா சோட்டுக்க, அது என்ன பண்ணுச்சு இதை கேட்ட உடனே, ஸோ இவ்வளோ அப்போ ஒரு குடும்பத்தோட மரியாதை எவ்வளோ ரொம்ப முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுட்டு அந்த கங்கையில் போயிருக்கிற தண்ணியை குடிக்காமல் அந்த ஆசையை விட்டுட்டு அப்பனே போட்டிருக்கி தன்னுடைய கூட்டை நோக்கி ஓர் உட்னிலக்கா பறக்க ஆரம்பிச்சிருச்சான். மேக் பாணி பரசான் இலகி அப்படி பறந்த உடனே மேகத்தில் அந்த தண்ணி மழை பொழிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் கான்வர்சேஷன் என்ன கதோபக்தன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறதா ஃபுல்லாக கான்செப்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்து அதில் கதோபக்தன் பாத்திர சித்திரன் அப்புறம் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே இதில் சொல்லியிருப்பாங்க. கதோபக்தன் கான்வர்சேஷன் எப்படி இருக்குது, கிசி பி கஹானிக்கோ ஆகே படானே கேளியே, எல்லாருக்குமே இந்த கதையை இன்னும் மேலும் மேலும் படிக்கணுன்றது தான் கதோபக்தன் ஹி சகாயத்தை கர்த்தாக, இந்த கான்வர்சேஷன் தான் ஹெல்ப் பண்ணும். பக்ஷோக்கே கதன் சேஹி அந்த பறவையினுடைய கதையில் தான் உன்கே மனோபாவங்க பத்தா சொல்தாகே, அவங்களுடைய மனநிலை வந்து போயிட்டுருக்கு. கோகுல் அவர் புத்தன் கரீபிகை, கோகுலும் புத்தனும் ஏழை, உன்கே கத்தன் அவங்களுடைய கதை வந்து சகஜ ஒரு பிரபாவசாலிகை, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது மற்றும் எல்லா இடத்துலையும் அது நடக்கக்கூடியது, ரொம்ப பெருமைப்படக்கூடியது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது மற்றும் பெருமைப்படக்கூடியதாக இருக்குது அவங்களோட செயல். உன் டோனோ கே கத்தன் அவங்க ரெண்டு பேருடைய கதையை சுன்கர் ஹி கேட்டு தான் சாத்தக் புத்திரக்கா மனோபோ அந்த சாதக பறவையோட அந்த குட்டி பறவையோட மனோநிலை என்ன ஆயிடுச்சுன்னா பதில்தாகை சேஞ்ச் ஆகிடுச்சு. ஹம் தரக் இஸ் கஹானிக்கா சாரி இஸ் தரக் இந்த மாதிரி இஸ் கஹானிக்கு கதுபக்தன் உத்தமகை, இந்த கதையினுடைய கான்வர்சேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாத்திர சித்திரன் என்ன அப்படின்னா யாரெல்லாம் இது உள்ளே வந்தாங்க, தோனோங் சாத்தக் அந்த ரெண்டு சாதக பறவை, அடுத்தது புத்தன் அவர் கோகுல் சபி இவங்க எல்லாருமே இஸ் கஹானிக்கு முக்கிய பாத்திரகை, இந்த கதையினுடைய முக்கிய கேரக்டர்ஸ். சாத்தக் புத்திர பியாஸ்கே ஆகிய கௌரவக்கோ துச்ச சமச்சதாகை, அந்த சாதக பறவை பியாஸ்கே ஆகிய தன்னுடைய தாகத்துக்கு முன்னாடி கௌரவக்கோ துச்ச சமைச்சதாகே தன்னோட கௌரவத்தை வந்து ரொம்ப சீப்பாக நினச்சிச்சு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை தன்னுடைய தாகம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனால் கரீபி மேம்பி, ஆனால் அந்த ஏழ்மையிலையும் கோகுல் கௌரவுக்காக பச்சா தாகே கோகுல் வந்து தன்னுடைய கௌரவத்தை விடாமல் காப்பாற்றியிருக்கான். ஷரீரி கஷ்ட போகுனே பர்பி புத்தன் மான்கோ படா மான் தாகை. ஷரீரி கஷ்டம் அப்படின்னு தன் தனக்கு எப்படிப்பட்ட நோய் இருந்தாலும் தன் உடல் அளவில் அவன் கஷ்டப்பட்டாலும் புத்தன் என்ன பண்ணுறான், மான்கோ படா தன்னுடைய மானத்தை தான் பெருசாக நினச்சான். சாத்தக் பிதாபி அதே மாதிரி தான் அந்த சாதக பரவனுடைய அப்பாவையும் எஹிகர் தாகை அந்த மாதிரி செஞ்சிச்சான். எஹி கர்த்தாகி அதுவும் அந்த சாதகப்பரோட அப்பாவே அப்படி தான் செஞ்சான். ஈஸ்தருக்கு இந்த மாதிரி சப்கா சரித்திர சித்திரன் குபுஹாகை எல்லோருடைய கேரக்டர்ஸும் நல்லா சிறப்பாக அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாஷா ஷைலி. ஸோ லாங்குவேஜ் எப்படி இதில் பயன்படுத்திருக்கான, ஈஸ் கஹானிக்கு பாஷா இந்த கதையினுடைய லாங்குவேஜ் வந்து ஷைலி சரல் சிம்பிளாக இருக்குது. மான்கே சம்பந்தமே போனே வாலே சம்மாதமே, அதாவது தன்னுடைய தன்மானம் சம்பந்தமான நடக்கின்ற அந்த கான்வர்சேஷன் சம்ஸ்கிருத் சப்தங்க பிரயோகுவாகை. சம்ஸ்கிருத் சப்தங்க இந்த சன்ஸ்கிரிட் சம்ஸ்கிருதம் சொல்லுவாங்களே அந்த மொழியில் அதை பயன்படுத்தியிருக்காங்க. இசுசே ஷைலி மீன் கம்பீரத்தா ஆகைஹே, இதில் இந்த நடையில் இந்த ஸ்டைலில் ஒரு கம்பீரம் இருக்கிறது. புத்தன் அவர் கோகுல்கி தரித்திரத்தாக்கி வர்ணன் சே, அதாவது புத்தன் கோகுலுடைய தரித்திரத்தின ஏழ்மையை வர்ணிக்கிறதுல சஹஜ் பாஷாக்கா பிரயோக ஹுவாகே, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மொழியில் வந்து இதை சொல்லியிருக்காங்க. யஹஷ் ஷைலி உண்மையாகவே இந்த ஸ்டெம் இந்த மெத்தட் வந்து மண்மை வேதனா பைதா கர்த்திகே, அவர் சொல்கிற நடையிலேருந்து நம்மளோட மனசில் ஒரு வேதனையை உருவாக்குது. நெக்ஸ்ட்டு தேஷ் கால். ஸோ எந்த எந்த சுச்சுவேஷனில் இது நடந்தது கதை, அஜிஸ் கால ஒரு தேஷ்மியம் கட்டத்திகை, இந்த கதை எந்த இடத்துல எந்த காலத்தில் நடக்கிறதோ. உஸ்கே பாரேமே அதை பற்றி லேக்க குச் பத்தா தாகை, ரைட்டர் வந்து இதை பற்றி கொஞ்சம் சொல்கிறாராம். ஈசிசே பாடகங்கோ கஹானிக்கோ சமாஜானமே லாபகோ தாகை, அதனால் படிக்கிறவங்களுக்கு இந்த கதையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்குது. லேக்கே நானா எஹ கஹானி ரூபக் ஹை அவர் சாமானிய ஹை, ஆனால் இந்த கஹானி எப்படி இருக்குன்னா ரூபக்கை அவர் சாமானிய அப்படின்னா எல்லா இடத்துல நடக்கக்கூடிய ஒரு பொதுவான கதையாக தான் இருக்குது. சாமானிய கிசி நிர்தேஷ்கே பீனா ஹி சமஜி ஜா சக்திஹை, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இதை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடியதாக இருக்குது. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அதுதான் நிர்தேஷ்கே பீனா ஹி சமஜி ஜா சக்திஹை. இஸ்லே லேக்கக்னே இ சம்பந்தமே அதிக் நகி கஹாஹை, அதனால் லேக்கக் என்ன பண்ணது ரிலேட்டடாக ரொம்ப அதிகமாக சொல்லாமல் சிம்பிளாகவே சொல்லியிருக்கிறாரு. உத்தேஷ் என்ன அப்படின்னா கரீபிமே இமாந்தாரி, அதாவது ஏழையிலும் எப்படி ஹானஸ்ட்டாக இருக்கணும், இமாந்தாரினா ஹானஸ்ட், ஏழ்மை ஏழையாக இருந்தாலும் எப்படி ஹானஸ்ட்டாக இருக்கணும். கஷ்டக்கே ஆகிய ந ஜுக்குக்க, கஷ்டத்துக்கு முன்னாடி தலைகுனியாமல் மான் பனாயே ரத்னா தோனோ மகான் குணகை, அதாவது கஷ்டம் வரும்போது தலை யார்கிட்டேயும் தலைகுனியாமல் மான் பனாயே மானத்தை காப்பாற்றி வச்சுக்கிறது தான் தோனோ மகான் குணகை. அந்த ரெண்டு பேருடைய மிக சிறந்த ஒரு குணமாக இருந்துச்சு. இன் குணோங்க ஆதர்ஷ் இந்த குணத்தினுடைய உதாரணம் ஸ்தாபித் கர்த்தாகி, அதே இந்த குணத்தை நம்ம வந்து எப்பவுமே தக்க வச்சுக்கிறது தான், அதுதான் ஸ்தாபித்னா தக்க வச்சுக்கிறது தான். இஸ் கஹானிக்கா உத்தேஷிய இந்த கதையினுடைய நோக்கம். உபசங்கர் என்னென்னா உத்தம ஷைலி ஒரு ஊஞ்சிய உத்தேசிக்கே காரன், அதாவது சரியான அந்த மெத்தடு ஸ்டைல் அந்த லாங்குவேஜ் ஸ்டைலும் ஊஞ்சிய உத்தேசம் மிக உயர்ந்த குறிக்கோளின் காரணமாக யஹ கஹானி இந்த கதை ஹம்பர் நம்ம மேலே ஒரு அப்பனா பிரபாவ் டால்திகே தன்னுடைய அடையாளத்தை வந்து விட்டுருக்கு. சச் முச் உண்மையாகவே யஹ அனுப்பம் கஹானிகை, அனுப்பம்னு அன்கம்பரபிள் ஒரு ஒப்பற்ற ஒரு சிறந்த கதை அப்படின்னு சொல்கிறாங்க.